Hi friends, இன்னைக்கு நம்ம Minecraft Pocket Editionல spawn layer stronghold village double village அப்புறம் ஒரு stronghold எல்லாம் ஒரே seedல வர வைக்கலாம். அது என்ன seedனு பார்க்கலாம். First simple ஒரு world உருவாக்கிட்டு survival create பண்ணால ஓகே தான். அதுல advanced seedல village please அப்படினு டைப் பண்ணனும். Village please ல இதுல நமக்கு ரெண்டு village கிடைக்கும். Village please simple prompt world create பண்ணா நம்ம ஸ்டார்டிங்லயே ஒரு village ல தான் ஸ்பான் ஆவோம். இங்க sand village இருக்கு, அப்புறம் normal village இருக்கு. ரெண்டுமே chest உள்ளதா தான் இருக்கும். இப்போ நம்ம sand village க்கு போயிடு இங்க பார்த்தோம்னா ஒரு castle இந்த மாதிரி வீடு தான் இருக்கும். இங்க இருக்குற castle மாதிரி இருக்க இதுகிட்ட ஒரு cave இருக்கும். அந்த cave குள்ள நம்ம போணும். போனோடனே அது கரெக்டாக அந்த இடத்துல இருக்கு. இப்போ இந்த எண்டில் வந்துட்டு நம்ம 1 2 3 4 5 6 பிளாக் மைன் பண்ணிட்டு அப்புறம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கீழே மைன் பண்ணோம்னா நம்ம எண்டு போர்ட்டல் ரூம் கிட்ட வந்திருப்போம். அப்புறம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இன்னும் மைன் பண்ணிகிட்டே போனோம்னா அவன் எண்டு போர்ட்டல் ரூமுக்கே போயிடலாம். பாருங்கள், எண்டு போர்ட்டல் வந்தாச்சு. பஃபர் ஃபிஷ் பானர் இருக்குது, ஒரு ஐயா ஃபண்டர் தான் இருக்குது. இப்போ அடுத்து நம்ம ரெண்டு வில்லேஜில் இருக்கிற செஸ்டோட லூட்டை பார்க்கலாம், பார்க்க போகலாம். இவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ செஸ்ட் இருக்கிற ரூம் வந்து இந்த மாதிரி ரெண்டு ஃபர்னேஸோட லாவாவோடு இருக்கும். பார்த்தீங்களா, இங்கே செஸ்டில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அண்ட் பிக்காக்ஸ் இருக்குது, இது நம்மளுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைமண்ட்ஸ் மைன் பண்ணுறதுக்கு நம்ம ஈஸியாக டக்குன்னு எடுத்துக்கலாம் அயன் பிக்காக்ஸை. இப்போ நம்ம இந்த சாதாரண வில்லேஜ் பக்கம் போனோம்னா அங்கேயும் எண்டு கிட்ட இந்த செஸ்ட் ரூம் இருக்கும். இப்போ அங்கே போகலாம். இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது. செஸ்டில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா, 4 ஒப்சீடியன் இருக்குது. இது நம்மளுக்கு நெதர் போர்ட்டல் கட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மாப் ஃபார்ம் கட்டுறதுக்கு இங்கேயே ஒரு இடம் இருக்குது. இந்த ஃபார்ம் கிட்ட இந்த பாலம் மாதிரி இருக்கா, அங்கே வந்து நம்ம இந்த பக்கம் போனோம்னா அந்த ரோஸ் கிட்ட ரெண்டுக்கே இருக்கும். இதில் லெஃப்ட் சைடு போனோம்னா இங்கே ஒரு ஸ்கெலிட்டன் ஸ்பானர் இருக்கும், அதுவும் ரெண்டு செஸ்டோட. நம்மளுக்கு நல்ல லூட் இதுலேருந்து கிடைக்கும். இதுலேருந்து தான் நான் நிறையா இதில் மாப் ஃபார்ம் நல்லா கட்டியிருக்கேன். வீட் பக்கெட் தான், உங்களுக்கு பக்கெட் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அப்புறம் அவ்வளோதான், இந்த மாப் ஃபார்ம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக எக்ஸ்பி கலெக்ட் பண்ணுறதுக்கு. வீடியோவில் ஸ்ட்ராங் ஹோல்ட், ரெண்டு வில்லேஜ், அப்புறம் மாப் ஃபார்ம், எப்படி சீடை வச்சு ஃபான்லே கொண்டு வரதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.